ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுகளை ஒரு பிரித்தெழுதுகளை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரித்தெழுதுக. இதில் நிறையா சந்தேகங்கள் இருக்கும். ஸோ இன்றைக்கி அதுக்கு நாம் ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். அந்த பிரித்தெழுதுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முந்நூறு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்நூறு அப்படிங்கிறதுல வந்து ஒரு மூணு நூறு இருக்குது அப்படின்னு நம்மளாக கற்பனை பண்ண அப்படின்னு நமக்கு தெரியும். கற்பனை பண்ண வேண்டாம், நமக்கு தெரியும். அதனால் வந்து ரொம்ப எளிமையாக அதை முந்நூறு அப்படிங்கிறதுல வந்து மூன்று நூறு இருக்குது. அதனால் மூன்று கூட்டல் நூறு, அவ்வளோதான் அதுக்கான விடை. முந்நூறு அப்படிங்கிறத நம்ம எல்லா எழுத்தையும் மாத்திரமாக இருக்கும் சில எழுத்துக்களை, நம்ம அதை அப்படி பார்க்காம முந்நூறுங்கிறதுல மூன்று நூறு இருக்கும். அதனால் வந்து விடை வந்து மூன்று கூட்டல் நூறு. முந்நூறு மூன்று கூட்டல் நூறு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.